விருதாச்சலம் அருகே மதுவினால் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கள் கணவரை இழந்து விதவைகளாய் வாழ்ந்து வருகின்றனர். கத்திராயநத்தம் கிராமத்தில் டாஸ்மாக் மதுபான கடையால் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி ஏராளமானோர் உயிரிழப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். போதையால் உடல்நலம் பாதிக்கப்பட்டும் வன்முறையில் ஈடுபட்டும் ஏராளமானோர் இறந்து போவதாக அவர்கள் கூறுகின்றனர். இதனால் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் விதவையாக உள்ளதாகவும் இதுபோன்ற நிலை இனியும் ஏற்படாமல் இருக்க மதுக்கடையை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மூணு பசங்களில் எங்கள் வீட்டுக்காரரும் குடிப்பாயெல்லாம் இறந்துட்டார். எங்கள் அப்பாவும் மருந்து குடிச்சிட்டு குடிப்பாயில் மருந்து குடிச்சிட்டாங்க. ஒரு தம்பி இறங்கிறான், அவனும் குடிக்கிறான். குடிச்சிட்டு இன்னும் கா இருக்கிறவங்க ஒருத்தவனா இருக்கான், ரெண்டு பேர் போட்டாங்க. இருக்கிறவங்க நெல்லுபடியாக இருக்கட்டும், இந்த கடையை எடுக்கணும். 1.5 வருஷம் கூட என்னுடைய வாழ்க்கை 1.5 வருஷத்துலேயே முடிஞ்சு போச்சு. இந்த எங்கள் வீட்டுக்காரர் வந்து அண்ணன் தம்பி தகராறுல வீட்டில் தனியாக படுத்து வந்தவங்களுக்கு போதை வாங்கி போட்டு எங்கள் வீட்டுக்காரரை கல் தூக்கி போட்டு கொன்னுட்டாங்க சார். அதுக்கப்புறம் 1.5 வருஷத்தை அஞ்சு மாதத்து கை குழந்தைய தூக்கிட்டு அங்கே எந்த ஆதரவும் இல்லாமல் அதோட எங்கள் அம்மா வீட்டிலே வந்து இப்போ கூலி வேலை செஞ்சு தான் சார் இப்போ வாங்கிட்டு வரோம். இதுக்கு வந்து அந்த குடி தான் சார் காரணம்.